ஹாய் எவ்ரி ஒன், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு யுவர் யூடியூப் சேனல் நர்சிங் அப்டேட். இன்னைக்கு நம்ம எல்லாரும் என்கிட்ட கேட்ட ஒரு கொஷின், ஜிப்மரோட எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் என்ன வரலாம் அப்படிங்கிற நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, என்னென்ன டாபிக்ஸ், முக்கியமான டாபிக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 15 to 20 டாபிக்ஸ் சொல்கிறேன். இது எல்லாம் வந்துட்டு நானாக தயாரிச்சதில்லை. இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் எம்சிக்யூஸ், அதாவது ஜிப்மர் 2012 2022 வரையும் எக்ஸாம் நடத்தியிருக்காங்க. கடந்த 10 வருஷமா கொஷின் பேப்பர்ல என்ன கொஷின்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் ரிசர்ச் எல்லாம் பண்ணி நான் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அதுதான் நான் வந்துட்டு இப்போ வந்துட்டு உங்களுக்கு வீடியோவா கொடுக்குறேன்னு தவிர வேற எதுவும் இல்லை. இதெல்லாம் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் எம்சிக்யூஸ். தென் இது எல்லாமே டாபிக் வைஸும் நான் சொல்றேன், லைக் ஃபண்டமெண்டல்ஸ்ல என்னென்ன கொஷின் வரும், ஓபிஜில என்னென்ன கொஷின்ஸ் வருங்கிறத நான் டாபிக் வைஸும் நான் வந்துட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அதுவும் வந்துட்டு சொல்கிறேன், வீடியோவை கடைசி வரையும் பாருங்க. ஸோ எல்லா சப்ஜெக்ட் வைஸ்லையும் இம்பார்ட்டன்ட் இம்பார்ட்டன்ட் 1, 2, 1, 2 அந்த மாதிரி கொடுத்துருக்கேன் நான், பாருங்க. ஸோ வாங்க ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் நர்சிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் நர்சிங்கில் என்ன கொஷின் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ட்ரக் கால்குலேஷன் ஏபிஜி அனாலிசிஸ்லேருந்து கொஷின்ஸ் எதிர்பார்க்கலாம். இதுவும் நான் வந்துட்டு 2013 எல்லா கொஷின் பேப்பர்லயும் இருக்கு, ஈவன் 2012 இருக்கு. 2012 ரொம்ப பழசாயிடுச்சுனால அதை நான் ஸ்கிப் பண்ணியிருக்கேன். மற்றபடி 2013 இருக்கு, 17 இருக்கு, 18 இருக்கு, 19 இருக்கு, 2020 இருக்கு. 2022 ரெண்டு வாட்டி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க, ரெண்டு வாட்டியும் வந்துட்டு இந்த ஏபிஜி அனாலிசிஸ் ஒரு கொஷின் வந்திருக்கு, தென் ட்ரக் கால்குலேஷன் வந்து ஒரு கொஷின் வந்திருக்கு. அப்புறம் 2022-20 மட்டும் ட்ரையேஜ்ல இருந்து ரிலேட்டட் எம்சிக்யூஸ் வந்திருக்கு. ஸோ நான் இதை ஸ்பெசிஃபிக்காவே சொல்லிடுறேன், என்னென்ன இது எங்கெங்க வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ட்ரையேஜ் ரிலேட்டட் கொஷின்ஸ் வந்திருக்கு. ட்ரையேஜ் ரிலேட்டட் கொஷின் என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் இதுல 2022 என்ன கொஷின் வந்திருக்குன்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ட்ரையேஜ்னா என்னன்னு சொல்லிட்டு டெஃபினேஷன் கேட்டிருந்தாங்க ஒரு எக்ஸாம்ல. ரெண்டாவது எக்ஸாம்ல வந்துட்டு உங்களை வந்துட்டு ஃபாஸ்ட் டெக்னிக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. இ ஃபாஸ்ட்னா என்ன, ஃபாஸ்ட்னா என்னன்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. தென் மூணாவது பொசிஷனிங், பொசிஷனிங்ல இருந்து என்ன கொஷின் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ரீசன்ட் எக்ஸாம் கொஷின் மட்டும் சொல்றேன், பழைய கொஷின் வேணாம், ஓகேவா? ரீசெண்டாக வந்து போஸ்டல் ட்ரைனேஜ் கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, லிவர் பயாப்சி கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, லம்பார் பங்க்சர் பொசிஷன் கேட்டிருக்காங்க, தென் இது மாஸ்டெக்டமிக்கு அப்புறம் என்ன பொசிஷன் கேட்டிருக்காங்க, ஓகேவா? இது போஸ்டல் ட்ரைனேஜ் வந்து 2022 கொஷின், லிவர் பயாப்சி 2020 கொஷின், லம்பார் பங்க்சர் 2013-17 எல்லா வருஷமும் வந்திருக்கு, மாஸ்டெக்டமி 19 வந்த கொஷின் பேப்பர் கொஷின். நெக்ஸ்ட்டு வைட்டல் சைன்ஸ், வைட்டல் சைன்ஸ்லேருந்து என்ன கொஷின் வந்திருக்கு, நிறைய கொஷின் வந்திருக்கு. ஃபீவர் கேட்டிருக்காங்க, ஃபீவர் டைப்ஸு, அப்புறம் பிபியோட அப்னார்மாலிட்டிஸ், ஓகேவா? பிபியில் எஸ்பெஷலி 2020 என்ன கேட்டிருந்தாங்க தெரியுமா, கொரக் ஆஃப் சவுண்ட்ஸோட டைப் என்ன, இதெல்லாம் கூட கொஷின்ஸாக வந்திருந்தது ஃப்ரம் வைட்டல் சைன்ஸ். தென் பிஎல்எஸ் ஏசிஎல்எஸ், இது இல்லாத கொஷின் பேப்பரே கிடையாது, ஓகேவா? இனிஷியலாக 2013 மட்டும்தான் பிஎல்எஸ்லேருந்து கொஷின் இல்லை, மற்ற எல்லா வருஷமும் பிஎல்எஸ்லேருந்து கொஷின் வந்திருக்கு. என்ன கொஷின் வந்திருக்கும் சொல்லிடுறேன். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சது தான், கம்ப்ரெஷன் வென்டிலேஷன் ரேஷியோ சிபிஆர் கேட்டிருக்காங்க, லேண்ட்மார்க் கேட்டிருக்காங்க, தென் டெப்த்து எப்படி கொடுக்கணும்னு கேட்டிருக்காங்க, தென் சிங்கிள் ரெஸ்கியூவர் இருந்தால் என்ன, டியூவல் ரெஸ்கியூவர் இருந்தால் என்ன, ஓகேவா? அந்த மாதிரி கொஷின்லாம் கேட்டிருக்காங்க. அதை தவிர்த்து இப்போ ரீசெண்டாக ஏசிஎல்எஸ்ல என்ன தெரியுமா கேட்டிருக்காங்க, ஷாக்கபிள் ரிதம் என்ன, ஓகேவா? ஷாக்கபிள் ரிதம் என்ன, ஒரு இசிஜி கொடுத்துட்டு அனாலிசிஸ், அது நீங்கள் கார்டியால் எடுத்தாலும் சரி, ஓகேவா, ஈஸிலி அனாலிசிஸ் பண்ணி கூட கொஷின்ஸ் வந்துட்டு வந்திருக்கு. திஸ் இதெல்லாம் வந்துட்டு இந்த ப்ரீவியஸ் லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸில் வந்த கொஷின்ஸ். நெக்ஸ்ட்டு சப்ஜெக்ட் போயிடலாம், மெடிக்கல் சர்ஜிக்கல். மெடிக்கல் சர்ஜிக்கல் ஒரு கடல், ஓகேவா? அதில் நான் ரொம்ப ரொம்ப முக்கியமான அந்த விஷயங்களை மட்டும் சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ வில் ஸ்டார்ட் வித் கார்டியாலஜி. கார்டியோவில் நான் நியூரோக்கு தனியாக சொல்கிறேன், கார்டியோவில் இசிஜி நான் சொன்ன மாதிரி இசிஜி இன்டர்பிரிட்டேஷன் கேட்டிருக்காங்க, ஓகேவா? எஸ்பெஷலி வென்ட்ரிகுலர் ஃபிபுரிலேஷன் கொஷின் வந்திருக்கு. தென் எம்ஐ கொஷின் வந்திருக்கு, எம்ஐயில் என்னது காம்ப்ளிகேஷன் ஆஃப் எம்ஐ என்னன்னு கேட்டிருக்காங்க. தென் இது அது பேர் என்ன, ஆன்ஜியோ சிஏஜி கரோனரி ஆன்ஜியோகிராஃபி ரிலேட்டட் கொஷின்ஸ் வந்திருக்கு. அப்புறம்
ஃப்ராக்சர். ஃப்ராக்சர்லேருந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபாஸ்ட்னா என்ன, இ ஃபாஸ்ட்னா என்ன, இந்த மாதிரி கொஷின் தான் வந்திருக்கு. தென் ஜிஐலேருந்து என்ன கொஷின் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹெப்படைட்டிஸ் கொஷின் வந்திருக்கு. ஸோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஹெப்படைட்டிஸில் எது வந்து டிஎன்ஏ வைரஸ் எது ஆர்என்ஏ வைரஸ் அந்த மாதிரி கொஷின் வந்திருக்கு. தென் சிரோசிஸ் ஆஃப் லிவர், லிவர் ஃபெயிலியரில் என்ன ட்ரக் கொடுக்கக்கூடாது, ஓகேவா? இது 2013 வந்திருக்கு, 18 வந்திருக்கு, 20 வந்திருக்கு, ஓகேவா? தென் ஆன்காலஜி, ஆன்காலஜிலேருந்து நிறைய கொஷின் வந்திருக்கு, எஸ்பெஷலி ட்ரக் தெரப்பி கொஷின் வந்திருக்கு, ஓகேவா? என்ன மேப் பேஸ்டு ட்ரக் எங்கே கொடுப்பாங்க, 2020 கொஷின் இது. அப்புறம் இப்போ ரீசெண்டாக 2022 என்ன கொஷின் கேட்டிருந்தாங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த இது லிம்ஃபோமா எங்கே வரும், அதுவும் காரைக்கால்லேருந்து கேட்டிருந்தான். ஜிப்மர் காரைக்காலில் வந்துட்டு லிம்ஃபோமா எங்கே வரும், தென் பயாப்சி வச்சு தான் லங் கேன்சர் அசஸ் பண்ணுவோம் 2022-23. அதாவது யானம் நான் மென்ஷன் பண்ணல, இருந்தாலும் அதையும் நீங்கள் எடுத்தாலும் சரி, யானம் தான் லாஸ்ட்டாக அவங்க கண்டக்ட் பண்ண கொஷின். ஸோ யானம்லையும் இந்த கொஷின் கேட்டிருந்தாங்க. இதெல்லாம் வந்துட்டு மெடிக்கல் சர்ஜிக்கல், இது பார்ட் ஒன், ஓகேவா? இதை தவிர்த்து மற்ற கொஷின்ஸும் இருக்குது, சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க. லைக் இம்யூனிட்டியிலேருந்து கொஷின் வந்திருந்துருக்கு, தென் இது கேட்டிருக்காங்க, ப்ளீடிங் டிசார்டர்ஸ்லேருந்து கொஷின் கேட்டிருக்காங்க, ஓகேவா? நெக்ஸ்ட் நியூரோ. நியூரோ ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நான் பழச ஒரு வீடியோ போட்டிருந்தேன், வேணாலும் இன்னொன்று ஒரு வீடியோ கூட ரெடி பண்ணி போடுறேன். 2017 கிட்டத்தட்ட ஒரு 20 கொஷின் நியூரோலஜிலேருந்து தான் வந்தது, ஓகேவா? ஸோ ஈவன் த மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட் எம்சிக்யூ ஐசிபி தாங்க. நீங்கள் ஐசிபியிலேருந்து எல்லா வருஷமும் 2013 இப்போ வரையும் ஒரு கொஷின் கன்சிஸ்டண்ட்டாக வருதுன்னா இன்க்ரீஸ்ட் ஐசிபி, இயர்லி ஃபியூச்சர் என்ன, லேட் ஃபியூச்சர் என்ன, ஐசிபி மேனேஜ்மெண்ட் என்ன, பொசிஷன் என்ன, இந்த மாதிரி நிறைய கொஷின் கேட்டிருக்காங்க ஃப்ரம் இன்க்ரீஸ்ட் ஐசிபியிலேருந்து. ரெண்டாவது பிரெயின் லோப்ஸ், இதுவும் நிறைய வாட்டி கொஷின் வந்திருக்கு. பிரெயின் எந்த லோபு எங்கே ஃபங்க்ஷன் பண்ணுது, ஃப்ரான்டல் லோபோட ஃபங்க்ஷன் என்ன, எந்த ஆக்சிபிட்டோட ஃபங்க்ஷன் என்ன, திங்கிங் எங்கே இருக்குது, ஓகேவா, எமோஷன்ஸ் எங்கே இருக்குது, இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் நிறைய வந்துட்டு வந்திருக்கு. அடுத்து சைக்காட்ரி போயிடலாம். சைக்காட்ரிலையும் நிறைய கொஷின்ஸ் வந்திருக்கு. என்ன வந்திருக்குன்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் வந்துட்டு உங்களோட ட்ரக் தெரப்பி, ஆன்டி சைக்காட்டிக்ஸ்லேருந்து நிறைய கொஷின் வந்திருக்கு. எஸ்பெஷலி லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மூட் ஸ்டெபிலைசஸ், லித்தியம் கார்பமசிப்பின், ஓகேவா? ஸோ அதுலேருந்து கொஷின் வந்திருக்கு. தென் ஆன்டி சைக்காட்டிக்ஸில் வந்துட்டு இது இந்த ஒலான்சிபன் தெரப்பி, தென் நியூரோலெப்டிக் மேலிக்னன்ட் சிண்ட்ரோம்னா என்ன, தென் இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்திருக்கு. தென் இசிடி கொஷின் வந்திருக்கு, இசிடி என்ன, இசிடி நர்சிங் மேனேஜ்மெண்ட் என்ன, இதெல்லாம் கொஷின் வந்திருக்கு. தென் சைல்டு சைக்காட்ரிலேருந்து கொஷின் கேட்டிருக்காங்க. சைல்டு சைக்காட்ரிலேருந்து என்ன, ஏடிஹெச்டி எங்கே வரும், தென் ஏடிஹெச்டி மேனேஜ்மெண்ட் என்ன, தென் மென்டல் ரிட்டார்டேஷன்லேருந்து கொஷின் வந்திருக்கு, ஓகே, தென் ஆர்டிசம்லேருந்து கொஷின்ஸ் வந்திருக்கு. இதெல்லாம் வந்துட்டு சைக்காட்ரியில் வந்த இம்பார்ட்டண்டான எம்சிக்யூஸ். நெக்ஸ்ட்டு ஓபிஜி. ஸோ ஓபிஜி முன்னாடி அந்த அளவுக்கு எம்சிக்யூஸ் வந்ததில்லை, இப்போ நிறைய கொஷின்ஸ் ஓபிஜிலேருந்து வர ஆரம்பிச்சிருக்கு, எஸ்பெஷலி ஃப்ரம் பிளசண்டா ப்ரீவியா, அப்ரப்ஷோ பிளசண்டா, அனீமியா, ஹார்ட் டிசீஸ்ன்னு இருக்கு இல்லை, இதுலேருந்து நிறைய கொஷின் இப்போ ரீசன்ட் டைம்ஸில் நிறைய கொஷின் வந்தது. இது மூணுத்துலேருந்து தான் நிறையா வந்திருக்கு, ஓகேவா? ஸோ அப்ரப்ஷோ பிளசண்டா, பிளசண்டா ப்ரீவியானா என்ன, அப்ரப்ஷோ பிளசண்டா என்ன, அதோட மேனிஃபெஸ்டேஷன் என்ன, தென் ஜிடிஎம்னா என்ன, இந்த மாதிரி கொஷின்லாம் வந்திருக்கு. தென் பிரெஸ்ட் ஃபீடிங்லேருந்து கொஷின் கேட்டிருக்காங்க, பிரெஸ்ட் ஃபீடிங் எப்போ கொடுக்கணும், எங்கே கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கணும். தென் பியூப்பேரியம்லேருந்து, இது எஸ்பெஷலி லோக்கியா என்ன, ஓகேவா, லோக்கியாவோட கலர் வச்சு கூட கொஷின் வந்திருக்கு. 2018 லோக்கியானா என்ன, அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, அப்படிங்கிறது எல்லாமே கொஷின்ஸ் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு பிஎஸ்எம் போயிடலாம். பிஎஸ்எம் போகிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இப்போ ஆர்ஆர்பி கிளாஸஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், ஃப்ரம் அக்டோபர் 2 ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணும்னா இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து கைட் பண்ணுவாங்க, என்ன எப்படி கிளாஸ் அட்டன் பண்ணணும், எவ்வளோ நாள் கிளாஸ் எல்லாமே வந்துட்டு தே வில் கைட் யூ. நம்பர் இந்த டிஸ்பிளேல வர நம்பர் தான். நெக்ஸ்ட்டு பீடியாட்ரிக். பீடியாட்ரிக்கில் ஒரு கொஷின், ஒரே ஒரு டாபிக் மட்டும் நான் படிக்கணுங்க, அதுலேருந்து கண்டிப்பாக கொஷின் வருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் சஜஸ்ட் பண்ணுற ஒரே டாபிக்
க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் மட்டும்தாங்க. க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட், சைல்டு எப்போ பைடிரெக்டர்ஸ் ஆகுது, தென் சைல்டு எப்போ சிம்பிள் லாங்குவேஜ் டு கம்யூனிகேட் பண்ணுது, சைல்டு எப்போ கியூப் வரையுது, ஓகேவா, சைல்டு எப்போ ஸ்டெப்ஸ் ஏறுறாங்க, ஓகேவா, சைல்டோட எமோஷனல் டெவலப்மெண்ட் கூட கொஷின் கேட்டிருக்காங்க, ஓகேவா, எப்போ வந்து இண்டிவிஜுவலாக வந்துட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிப்பாங்க, எப்போ வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு இந்த லைக் சைக்கோ செக்ஷுவல் தியரி, சைக்கோ சோஷியல் தியரிலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து கூட எல்லாமே வந்துட்டு பீடியாட்ரிக்ல இது ஒன்று மட்டும் படித்தாலே போதும், ஆனால் ஒழுங்காக படித்தா ஒரு கொஷின் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதை தவிர்த்து இந்த ஜிஐ டிசீஸ் இருக்குல்ல, இந்த ஹிஸ்பிரங் டிசீஸு, அந்த மாதிரி கொஷின்ஸ்லேருந்து அதுலேருந்துலாம் கொஷின்ஸ் வந்திருக்கு. தென் அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா அந்த சைனோட்டிக் ஏசோயினோட்டிக் ஹார்ட் டிசீஸ் இருக்குல்ல, ஹார்ட் டிசீஸ்லேருந்து கொஷின்ஸ் வந்திருக்கு. தென் ஹிப் டிஸ்பிளேசியா கொஷின் வந்திருக்கு, ஹிப் டிஸ்பிளேசியா கொஷின் வந்திருக்கு. இதெல்லாம் வந்துட்டு ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட் எம்சிக்யூ பார்ட்னு கூட சொல்லலாம். நெக்ஸ்ட் கம்யூனிட்டி, கம்யூனிட்டியில் வந்துட்டு என்ன கொஷின் வந்திருக்கு, கண்டிப்பாக ஒரு கொஷின் வந்துச்சுன்னா அது இம்யூனைசேஷன் தாங்க. இம்யூனைசேஷனில் இல்லாத கொஷின் பேப்பரே கிடையாதுங்க. நீங்கள் என்ன படித்தாலும் படிக்கலைனாலும் பரவாயில்ல, இன்னி இருக்க ஒரு 3 டேஸில் இம்யூனைசேஷன் டெய்லியும் படிங்க, ஓகேவா, டெய்லியும் படிங்க. என்ன ட்ரக் கொடுக்குறோம், சாரி என்ன இது கொடுக்குறோம், எப்போ கொடுக்குறோம், எப்படி கொடுக்குறோம், சப்க்யூட் கொடுக்குறோமா, ஐஎம் கொடுக்குறோமா, பவுடர் ஃபார்மில் இருக்கா, லிக்விட் ஃபார்மில் இருக்கா, தென் ஃப்ரிட்ஜில் வைக்கணுமா, ஃப்ரீசரில் வைக்கணுமா, எது எங்கே வைக்கணும், தென் எது வந்து தெர்மோ லயபிள், எது தெர்மோ ஸ்டாட்டிக்கு, அப்புறம் வந்துட்டு ஓப்பன் வயல் பாலிசினா என்ன, விவிஎம்னா என்ன, எல்லா வருஷமும் இந்த ஒரு கொஷின் வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னா இம்யூனைசேஷன். ரெண்டாவது கான்ட்ராசெப்ஷன், கான்ட்ராசெப்ஷன் இல்லாத கொஷினே கிடையாது. ஐயுடி கேட்டிருக்காங்க, நார் பிளான் கொஷின் கேட்டிருக்காங்க, ஓகேவா, தென் பேர்ல் இண்டெக்ஸ் கொஷின் கேட்டிருக்காங்க, தென் பேரியர் மெத்தட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு கொஷின் கேட்டிருக்காங்க, லக்குஷானா என்னன்னு சொல்லிட்டு கொஷின் கேட்டிருக்காங்க, நிறைய கொஷின் இந்த இம்யூனைசேஷன்லேருந்தும் கான்ட்ராசெப்ஷன்லேருந்தும் வந்திருக்கு. பிஎஸ்எம் பொறுத்தவரையும் இது ஃபிக்ஸ்டான ஒரு டாபிக். மூணாவது வந்து நேஷனல் ப்ரோக்ராம்ஸ், நேஷனல் ப்ரோக்ராம்ஸ் லைக் இந்த போர் கமிட்டி, ஸ்ரீவத்சா கமிட்டிலாம் இருக்குது பார்த்தீங்களா, இதுலேருந்து வந்திருக்கு. அப்படி இல்லை அப்படின்னா இப்போ ரீசெண்டாக வந்து இந்த ஆயுஷ்மான் பாரத், இந்த நிக்ஷயா, ஓகே, தென் இந்த இது ஜேஎஸ்எஸ்கே, ஜேஎஸ்ஒய், இந்த ஐசிடிஎஸ், இதுலேருந்துலாம் கூட நிறைய வாட்டி கொஷின்ஸ் வந்துட்டு கேட்டிருக்காங்க ஃப்ரம் பிஎஸ்எம். ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிஎஸ்எம்ல, இது எல்லாமே கொஷின் வந்திருக்கு. தென் 2017 ஆஸ் யூஷுவல் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 கொஷின் வந்து பிஎஸ்எம்லேருந்து இந்த கொஷின்ஸ், இந்த கொஷின்ஸ், இந்த கொஷின், இந்த மூணு டாபிக் இருக்குல்ல, கான்ட்ராசெப்ஷன், இம்யூனைசேஷன், நேஷனல் ப்ரோக்ராம்ஸ் வந்து நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாம் வந்துட்டு நான் பார்த்து கெஸ் பண்ணேன், கெஸ் பண்ணதுன்னு சொல்லக்கூட விடாது. பழைய கொஷின் பேப்பர்ல வந்து ரிப்பீட்டட் எம்சிக்யூஸ் தான் ஒரு வீடியோவாக நான் ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் இப்போ ஜிப்மர்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் கைஸ்.